சந்தோஷமா இருக்கு. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படத்துக்காக எல்லாரையும் மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இந்த படத்துக்காக படத்துக்கு ரிலீஸ் ஆன டீசர் ஸ்னீக் பீக்கு பெரிய ஒரு மரியாதை, பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி. ஏன்னா சாந்தகுமார் சார் ஒரு 8 இயர்ஸ்க்கு அப்புறம் ரிட்டர்ன் வந்திருக்காரு. ஏன்னா அவர்கிட்ட நான் வந்து கேட்டேன், சார் என்ன சார் இந்த மாதிரி 8 இயர்ஸ் ஆச்சு சார், என்ன சார் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை அரியா, நான் வந்து மௌனகுரு ரிலீஸ் ஆனப்பறம் ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் வந்து நானும் ஒரு சர்ட் வாங்கினேன். வாங்கினோடனே ஒரு அந்த இதில் ஒரு புல்லட் வாங்கிட்டேன். புல்லட் வாங்கினது சரி, நம்ம இந்தியாவே பார்க்கலையான்னு சொல்லி இந்தியா சுற்றி பார்க்க போயிட்டேன். போயிட்டு வரதுக்கு 2 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னாரு. என்ன சார் சொல்றீங்க? இல்லை அதுக்கப்புறம் அப்படியே டைம் போயிச்சாரியா, இந்த படத்துக்கு அப்புறம் சைக்கிள் ஒன்று வாங்கலாம்னு இருக்காங்க சார். பைக்கில் போனதுக்கே 8 வருஷம் ஆச்சு. இதுக்கப்புறம் நீங்க சைக்கிளில் போய் அடுத்த கூட எப்போ சார் எடுப்பீங்க? தயவுசெய்து முடிஞ்ச ஒரு ஃபிளைட் வாங்குங்க அப்படின்னா. சரி, பட் உண்மையிலே நானும் சார் இதுல வந்து பாராட்டேன்னா, சாந்தகுமார் சார் வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு தெனாவட்டில் நான் அப்போ நல்ல படம் எடுத்துட்டேன், சரி என்ன அவசரம் அப்படியெல்லாம் இல்லாம இல்லை. அவர் கூட லான்ச் ஆன நிறைய டைரக்டர்ஸ் பெரிய பெரிய படங்கள் பண்ணிட்டாங்க, வேற வேற நிறைய சம்பாதிச்சிட்டாங்க. அந்த ஒரு இன்செக்யூரிட்டி இல்லாம இல்லை, நம்ம ஈகோ ஆஸ் அ பர்சனா வந்து அவருக்கு ஈகோன்ற விஷயமே அவர்கிட்ட இல்லை. ஸோ நம்ம வந்து அவருக்கான டைம் அவர் எடுத்துக்கிட்டாரு, அதுதான் நான் சொல்லுவேன். பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கதை பண்ணியிருக்காரு. ஏன்னா சாந்தகுமார் சார் ஆக்சுவலா நானும் சார் வந்து இந்த மாதிரி சாந்தகுமார் சார் 8 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்காரு கதையோட கேக்குறியா அப்படின்னாரு. சரி சார், கண்டிப்பா கேக்குறேன் சார், கண்டிப்பா அந்த படம் பண்ணா நல்லா இருக்கும் சார் அப்படின்னா. சரி, அவரும் சாத்தியம் வந்து என்ன மீட் பண்ணாரு. மீட் பண்ணி சரி கதை சொல்ல வரான்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் மீட் பண்ணோம். ஏதோ ஏதோ பேசினா, என்ன சைக்கிளிங் பத்தி தான் நிறைய பேசினாரு. சைக்கிள் எப்படி பண்றீங்க, அந்த நானும் பைக்ல நிறைய டிராவல் பண்ணி அதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாரு. சரி அடுத்த வாரம் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் திரும்ப மீட் பண்ணுவோம். மீட் பண்ணி இன்னொரு 2 ஹவர்ஸ் மீட் பண்ணி கதை செம்ம கதை பண்ணியிருக்கேன், நல்லா கதை பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. சரி, மீட்டிங் முடிச்சுட்டு போயிட்டாரு. அப்புறம் நானும் சரி என்ன பிரதர், என்ன கதை எப்படி இருக்கு? சூப்பர் கதை பிரதர், நல்லா இருக்கு அப்படின்னு, சூப்பர் கதை பண்ணியிருக்கு அப்படின்னு. என்ன கதை கேட்டீங்கல்ல, அவர் சொல்லிட்டு போனாரு. என்ன என்ன பதில் சொல்றீங்க? ஒன்னும் கதை சொல்லியா சார், உங்களுக்கு சொன்னாரா கதை அப்படின்னா. எனக்கும் சொல்லியா சார், உன்ட்டே சொல்லுவேன் சொல்லி நான் உண்ட ஆரம்பிச்சேன் அப்படின்னாரு. இல்ல பிரதர், நல்ல கதை தான் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னா. பட் ஃபர்ஸ்ட் டைம் அவர் கதை சொல்லும் போது அந்த மகாமுனி ரெண்டு கேரக்டர் மகா கதை மட்டும் சொல்லிட்டு அப்படியே ஆஃப் பண்ணி விட்டாரு. அப்புறம் அந்த சைடு என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. அவர் சொன்னதுதான், இப்போதைக்கு நீ மகா உன் மைண்டுக்குள்ள ஏத்தனா போதும் முனி, நான் நீ அது நடிக்கும் போது நான் சொல்றேன் அப்படின்னாரு. உண்மையிலே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா